ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு சாமராய் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கைஸ் சூப்பரான அப்டேட் சென்னை வந்தால் கைஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்கு பார்த்து முன்னாடி லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. கூட இருக்க பிரச்சனையும் ஆல் அப்டேட்ஸ் நண்பா. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட் அப்டேட்டாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கேமில் என்ன அப்டேட்லாம் வந்துருக்குன்னு பார்த்துங்கன்னா பார்த்துடலாம் கைஸ். ஏன்னா வேறு லெவலில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நம்ம நம்ம சொன்ன மாதிரியே டாப் அப் ஈவெண்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேல் பண்டில், ஃபீமேல் பண்டில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே வந்திருக்கு கைஸ். பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா டாப் அப் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நம்ம சொன்ன மாதிரியே வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம லூட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம். லூட் பாக்ஸ் அண்ட் குளோவால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 500 டைமண்ட், லூட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 100 டைமண்ட் கரெக்டாக பார்த்திங்கன்னா. லூட் பாக்ஸ் அந்த அளவுக்கு ஒர்த்துனா பார்த்திங்கன்னா ஒர்த்து தான் கைஸ் பார்த்திங்கன்னா. வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலில் பார்த்திங்கன்னா லெஜெண்டரியாக கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு குளோவால் தான் கைஸ். நெக்ஸ்ட் குளோவால் பார்த்திங்கன்னா வீடியோவே போட்டிருந்தேன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா. வேறு லெவலில் தான் கொடுத்துருக்கானுங்க. இது மைக் சென்னை மாதிரி இந்த அமைச்சிகள் மாதிரி தான் வரும். ஓகே, அப்புறம் எனக்கு பண்டில் பண்ணிக்கலாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே இந்த நீங்கள் பார்க்கணுங்க, டைமண்டும் பிடுங்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்தோம். ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஒருத்தான் நினைக்கிறேன் வரல, எங்களை ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்களே. இந்த மாதிரி போயிட்டு ஸ்குவாட் வச்சுட்டு ப்ரைவேட்டில் போட்டோம்லாம் ப்ரைவேட். ஓகே, பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கைஸ். ஃபிஷ்ட்டும் ஒர்த்து தான் இதில், வேறு லெவலில் ஒர்த்துன்னு சொல்லுவாங்க கைஸ். அப்புறம் தான் ஃபிஷ்ட்டு ஃபீமேல் பண்ணுறது ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டானுங்க. ஓகே, பக்கா லெஜெண்ட்ரியாக கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் இருக்குது கோபுரா ஃபிஷ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஃபிஷ்ட்டுக்கெலாம் பாரில்ல கைஸ். பார்த்தீங்கன்னா அது எப்படி சாவறான்னா, அந்த கே கேரக்டர்லாம் கேரக்டர் இருக்குல்ல கையில் குத்துவாங்க பார்த்தீங்களா, அவன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் பண்ணாலே போதுங்க. அதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா குறைக்கிறது. ஒரு அடி அடித்தாலே பார்த்தீங்கன்னா 100 HP போய்டும். அதுதான் கையில் குத்துறானுங்க. நீங்கள் எல்லாம் ஃபிஷ்ட்டுன்னு நினைப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ், கையில் குத்துறதை பொறுத்து தான் கைஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஸ்மெல் பண்டலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ட்டும் சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஃபிஷ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எடுக்கல சரியா, அதனால தான் எனக்கு தெரியல. ஃபீமேல் பண்டல் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா லெஜெண்டரியாக இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன். அப்புறம் இந்த ஒரு ஜீப் ஸ்கின்னு நம்மளாம் ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்துட்டானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டானா ஆசை இல்லை கத்தி நைஃப். ஓகே ரைட்டு கைஸ், நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் வேலில் ஸ்கின் இருந்தால் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா ஒர்த்து. இல்லைனா பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா அடிக்கவே மாட்டேங்குது, ரேஞ்ச் ரேட் ஆஃப் ஃபயர் எதுவுமே கொடுக்க மாட்டேங்குது. அதுக்காக தான் இப்போ ஒரு கன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் உள்ள கன்று. இது பார்த்தீங்கன்னா எந்த ஈவெண்ட்டில் ஒரு விழப்போகிறதும் தெரியும். இது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தோம்ல கைஸ் ஒரு ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட் அப்படின்னா நம்மளை டாப் கிரிமினல் வந்ததில் அந்த ஈவெண்ட்டில் வரோம் கைஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இது பார்த்தீங்கன்னா செம்ம கன் கைஸ், யாரும் மிஸ் பண்ணாதீங்க. வெறும் உங்கள்கிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணலாம் கேட்கல, பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காசு இருந்தால் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தே இல்லை கைஸ், அவ்வளோலாம் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற கன்று வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஆடிட்டு போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் அப்லாம் பண்ணாதீங்க, நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் பிளேயர்ஸ் தான். நீங்கள் கன்று ஸ்கின் இல்லாமலே அடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த கன் ஸ்கின்லாம் வேஸ்ட் தான் கைஸ், நம்மகிட்ட காசு டைமண்டை பிடுங்குன்னு தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு வரானுங்க. ஓகே ரைட்டு கைஸ், பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா மோக்கா வேக்கின் தான் கைஸ். என்னடா சொல்கிற மோக்கா வேக்கின் வரப்போதாடா? ஆமாம் கைஸ், பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வரப்போகிறது. மோக்கா வேக்கின் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் வரப்போகுது. அது மிஸ் பண்ணாமல் எடுக்க முடியும் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆலில் போட்டுச்சுங்க கைஸ். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரெடிம் கோடில் ஒரு அமௌண்ட் வருது, கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எடுக்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பெல் சைன் மட்டும் ஆன்ல போட்டுச்சுங்க. ஓகே, இதை வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகமாக முடியும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினில் எடுக்கணும். இதுக்கு என்ன பவர்னு கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டுடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நம்ம மிஷினில் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே, வேறு லெவலில். நெக்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுதான் கைஸ், நெக்ஸ்ட் ஃப்ரீ ரிவார்டு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் மோக்கா வேக்கின் தான். இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அனிவர்சரி முடிஞ்சனவே மோக்கா வேக்கின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே ரைட்டு கைஸ், ஃப்ரீ ஈவெண்ட் ஃப்ரீ ரிவார்ட்லாம் சொல்லிட்டீங்களா? இது
ரெடிம் கோட் எமோட்னு சொன்னீங்கனா அது பத்தினா நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் வர போகுது கைஸ். பத்தின நெக்ஸ்ட் டீடைல் சொல்கிறேன். ரெடிம் கோட் போட்டு நீங்கள் எமோட் எழுதணும்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் சிம்மில் ஆலில் போட்டு வச்சுங்க கைஸ். இப்போ நான் போகிற ரெடிம் கோட்ஸ் ஈவன் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். அதுவும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் எடுக்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதே முடிச்சுக்கலாம் இருங்க கைஸ். லைக் பண்ண லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணணும்பா. கூட இருக்க பிடிச்சிங்க ஆலில் போட்டு வச்சுங்கப்பா. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். ஓகே, பை பாய்.